இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வளவு கப்போ ஆற்று வளம் வந்துருக்காது உங்களுக்கு போறோம் டே இது நல்ல மழை டே இப்போ அவன் வந்துருக்கடா ஆ உண்மை அவன் சொல்லிக்கொண்டேன் உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வீட்டை முயற்சி செய்யாதீங்க சும்மா ஏன்னா தெரிஞ்ச நன்றி என்ன சலரோ வேணும் உனக்கு இப்போ அது உருண்டியா வருது முக்கியமா என்னன்னு சொன்னா கற்பனை பெண்கள் கொண்டு வச்சிட்டு சாப்பிட்டு கடி வர கடி வருது என்னது உறவுகளை வணக்கம் நானும் கூட சங்கர் உங்களுக்கு கே சங்கர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை அதாவது எங்களுக்கு கிராமத்துக்கு நிற்கிறேன் என்னது காரணம்னு சொன்னால் பாருங்கள் பின்னுக்கு ஒரு பனம் தோப்புன்னு இருக்குது தோப்பில் சின்ன வளவுன்னு சொல்லலாம் அந்த வளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் பரம்பழங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பரம்பழ சீசன் பரம்பளத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பரங்காப்படியாக சொல்லலாம் பரம்பளத்தை சுட்டி சாப்பிடலாம் பரம்பளை ஜூஸ் எல்லாம் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வளவுக்கு போய் ஆற்று வளம் வந்துருக்காது உங்களுக்கு போகிறோம் உங்களுக்கு போய் பரம்பளம் விழுந்துருந்துச்சுன்னு சொன்னால் நல்லா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நண்பர் வேணும் அவங்கள்ட்ட போகிறேன் பாருங்கள் பனம்பழங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 மரத்துக்கிட்ட நிற்குது இருக்க பாருங்க நல்லா பார்த்து இப்படி விழுந்ததாக பார்த்து எடுக்கணும் இது எப்போ விழுந்தது இது பழசு பழுதாக போட்டு இது நல்ல மேடா ஆமாடா அது சுட்டத்தான் இது மேடா இந்த பாருங்க சுட்டத்தான் இது காசுபடி இது வெடியத்தான் விழுந்துருக்கு பண்டு வருது டே கராட்டி கோணம் நான் நினைக்கிறேன் டே இங்கே வா ஃபானா அது அப்படி இது வெடியே தான் நான் விழுந்துருக்கடா இந்த நல்ல வாசம் அடிக்குதா இந்த வண்டில் புழு பிடிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பெரிய வளமாக கிடக்கு நல்ல வாசமாக ஆனால் வண்டு வருது போகிற பார்ப்போம் நல்ல அடி ரெண்டு மணி கொண்டு போனால் சார் வண்டு உழுக்கணுச்சுடா பரம்பரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டு நிற்கும் சார் என் புழு நிற்கும் இதை பாருங்க சோத்த பழமாக இருக்கு இந்த டே இது காஞ்சிருக்கு இப்போ அந்த முடி விழுந்து ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு அதான் நான் சார் பனங்க மணி 5 வாங்கணும் நான் தான் போயில டே இது நல்ல மழை டே இப்போ விழுந்துருக்கடா இது பாருங்க நல்ல வாசம் அப்படியே இது என்ன மேடம் இது வை நல்ல கடலாக வாங்க பாருங்க நல்ல வாசம் பிடிக்குது என்ன பழத்துல இருக்குது கணக்க பழங்கிற இந்த பிடி நான் வளவுக்கு எங்கட இருக்குடா பழம் இல்ல அங்க இல்ல கேட்டேன் நான் அவன் நாய் பஞ்சில பாக்க இந்த கேக்குமா வீடியோல எல்லாம் கண்மணோட நிக்கிறேன் மண்டல வந்து ஜன பனம்பளம் இந்த கணக்கு போய் பனம்பளம் விழுந்து இருக்கு எல்லாம் மூணா போயிட்டது இதுக்கு வந்து பனம்பளம் இருக்குலாண்டா பழம் கொட்ட பழக்கி இதுக்கு போலாம் கிளங்கு வேணா பனம்பளம் இருக்குலாண்டா ஐயோ அப்படி கஷ்டப்பிடிச்சிட்டு பார்த்து சார் நான் காணமெண்ட் வைக்கிறோம் ஏன்னா கொஞ்சமாக தான் சுட போகிறோம் பரங்காய் பனியாரம் மற்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரம்பளை ஜூஸ் செய்யப்போகிறோம் மற்றது பரங்காய் சுட்டு சாப்பிடலாம் சில பாருங்க பரம்பளம் எடுத்தாச்சு கிட்டத்தட்ட எத்தனை 3-6-8 ஏன்னா 3-8 சொல்கிறேன் கணக்கில் படிச்சுடா பார்த்தீங்கன்னு சொன்னதுக்கு 8 பரம்பளம் இருக்குது அதை கொண்டு நாங்கள் வேணு காணமெட்டு தான் போகிறோம் அங்கே வச்சு தான் சுட போகிறோம் ஓகே அங்கே போய் நாங்கள் சொல்ல போடுறேன் ஒரு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேணாம் விட்டு பக்கத்து வளவுக்கு வந்துட்டோம் இந்த வளவு வச்சு தான் நாங்கள் பனங்காய் பணியாக சுட போகிறோம் அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் சுட போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரம்பளை ஜூஸ் செய்ய போகிறோம் இந்த 3 வகையான இதுவும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யணும் சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பனங்காய் பணியாக சுடுறதுக்கு முக்கியமாக 3 பொருட்கள் தேவை 4 பொருட்கள் தேவை முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பனம்பழம் தேவை அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமை மாவுன்னு சொல்லுவீங்க நான் மைதா மாவும் கோதுமை மாவு எனக்கு ஒன்று ஒன்று சொல்லி தெரியல எனக்கு உண்மையா நாங்கள் இந்த சில இடம் கோதுமை மாவை அமெரிக்கமானு சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் அவிச்சு அமெரிக்கமாக தான் பயன்படுத்த போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை கலவை தான் தூக்கி வந்துனாங்களே இங்கே மாவை காணல அங்கடகு அது வந்து ஒரு கொஞ்சம் அளவு தான் கொண்டு வந்தாங்க அது காணும்னு சொன்னால் அதை போடுவோம் அப்படி இல்லாட்டி பச்சை மாவும் இருக்குது அவிக்காத மாவும் இருக்குது வேண்டாம் அதை பயன்படுத்துவோம் அடுத்த வருஷம் உப்பும் தேவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எண்ணெய் வேணும் இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னீங்க தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி மறக்கிற எண்ணெய் பயன்படுத்தலாம் இந்த இவ்வளோ தான் முக்கியமான சாமான்கள் அவ்வளோ நான் கொண்டு வந்து வச்சுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா பரமலை சுடுறதுக்கு ஒரு தடி ஒன்று தேவை இதை குத்தி போட்டு தான் சுட போகிறோம் பரம்பளை ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா பரம்பளை களி தான் தேவை அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கட்டி தேவை ஐஸ் கட்டி வேணும் மட்டும் பிரிச்சுக்கு வச்சுட்டு வந்து நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி கிடக்கு உண்மை ஒன்று சொல்லிக்கொண்டேன் உங்களுக்கு நீங்கள் இதை பார்த்து நீங்கள் வீட்டை முயற்சி செய்யாதீங்க நாங்கள் சாப்பிட்றது சி நாங்கள் செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லி தெரியல கடைசி வீடியோ
இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படி செய்தா வேணும் நான் அப்படி செய்தேன் நான் அப்படி வரையணும் சொல்லி சொல்கிறேன் இல்லை இப்போ சொல்லிக்கொள்றேன் இதை பார்த்து விட்டு நீங்கள் முயற்சி செய்யா எங்கோ அவ்வளோ தான் ஓகே பார்த்து சொன்ன இப்போ நாங்கள் விரதம் அடி போய் கொண்டிருக்கிறோம் விரதம் தான் பிரிஞ்சு அப்புறம் பலகுக்காரன் நிற்கணும் அந்த பலகுக்கு தெரியுது உங்களுக்கு வட்ட வட்ட நல்ல இல்லை விரதம் இருக்குது நின்று எரியக்கூடிய விரதம் இருக்குது ஓகே எரி பாய மாட்டியா மகளாக தான் சொன்ன வேறு சுடணும் சுத்தி போட்டு சுரோணம் பண்ணுறது அடுப்பில் வச்சு எப்படி வச்சு சுடுறது பாருங்க ஏன் அடிக்கலான்னு சொன்னால் அப்போ இல்லை அந்த தோட்டம் உறிஞ்சி வரும் பாருங்க சொன்னால் இப்போ நாங்கள் பனங்காயம் புளிஞ்சி அந்த களி எடுத்து வடித்து வச்சுட்டோம் வடிதட்டால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பை மூட்டி போட்டு பனம்பழ களியை காய்ச்ச போகிறோம் காய்ச்சக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சீனியும் போட்டு தான் காய்ச்ச போகிறோம் சீனியும் போட்டு காய்ச்சி போட்டு அப்புறம் அதுக்குள்ள நாங்கள் மாவை போட்டு பிணைஞ்சு பனங்காய் பனியாக சுடுவோம் இனிப்பா கிடக்குண்டா என்ன இனிப்பா கிடக்குண்ணா இனிப்பா கிடக்காது நான் சாப்பிட முடியும் கொஞ்சம் கயத்தன்மையாக இருக்குது அந்த கைக்கிற மாதிரி கிடக்கு ஆனால் சாப்பிடக்க அந்த இனிப்பாக கிடக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பரங்காய் சூப்பி சாப்பிட்டீங்கன்னு சொன்னது சுடையில தனி பரங்காய் தான் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பல்லெல்லாம் வெள்ளியாக வந்துடும் பாருங்க நீங்கள் வேணும் சாப்பிட வர வேண்டாம் பல்ல பாருங்க வெள்ளியாக கிடக்கு பட் கையெல்லாம் வெள்ளியாக வந்துருக்கேன் பாருங்க பரங்காயால் அது எங்களை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க பல்லுகளுக்கு தெரியாது சரியா நம்மள களி இருக்கு இப்போ நாங்கள் காய்ச்ச போகிறோம் இப்போ நாங்கள் சரியும் கிளறடா 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 சத்தம் போடாங்க அடி அடி பிடிக்கடா என்ன பண்ணுவோம் என்ன ப்ரோ நம்ம தெரியா என்னடி என்ன சொல்றடா கிளறி கொண்டே இரு கிளறி கொண்டே இரு அடுப்ப குழப்பம் இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் சீனி ஓட போறோம் சீனி கணக்கு தேவையில்லை உலங்க ஆனமா நினைக்கிறேன் உள்ளுக்கு சீனி எல்லாம் பவுண்ட விலமே வித்தவங்க திருப்ப குறைச்சாச்சு பரவாயில்லை கரண்டியடா கரண்டியா களிய விட்டு போக் போக் போக்கு வீட்டுக்கு சின்ன வயசுல பழுக்கம் போய் சாப்பிட்ட ஞாபகம் வந்தது அது வித்தஜி நமங்க சரினு சொல்லி அது வேணும் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பால் டோவியம் இருக்கு சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லி பையன் பாட்டு சரி கொண்டு போ சொன்ன தப்பையா வரது இந்த இப்படி உருண்டியா அப்படி அமர்த்தி விட்டு எப்படி இருக்குமோ அப்படிதான் பாருது இப்ப உருண்டியா வருது தேங்காப்பு தானே சாப்பிட்டது சின்ன சாப்பிட எப்படி இருந்துச்சோ அதே சொல்ல இருக்கு அம்பசம் இல்ல ரெண்டு ரூபாய் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு அம்பது சம்பிச்சது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு தருவீனம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரூபா
பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு காதை புத்திடுவாங்க அடி, ஒன்றுமே இல்லை கடையில். டொபைக்கு ஒட்டி பட்டுன்றா அப்படிதான் பிடிக்கணும். பாதிசன் தான் பால் டவ் இதுல பார்த்தீங்கன்னா 5 ரூபா. ஜாழ்பாதம் பார்த்தீங்க பெரிய பெரிய கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இது இருக்கும், இதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர்லையும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, இப்போ 40 ரூபா விற்கணும்னு நினைக்கிறேன் சில கடைகளில். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது பால் கோவான்னு சொல்லுவோம். இது பால் டவி பாருங்க, சாப்பிடுவோம். எசன்ஸுன்ற ஃப்ளேவராக கூட தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இனிப்பு, அது இப்போ பால் ரெண்டு தெரியுது. பெருசாக பால் ரெண்டு அவ்வளோத்துக்கு இல்லை, ஆனால் இனிப்பும் அந்த எசன்ஸும் தான் மடிவு தெரியுது. இப்போ பரம்பரை பாணி இருக்குது தானே, காய்ச்சல் பாணி, அதை தண்ணிக்கு விட்டு அடிக்கிறோம். அடித்து போட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீனியும் போட்டு ஐஸ்கட்டியும் போட்டு குடித்தா பரம்பரை ஜூஸ். உண்மையாக ஒரு இயற்கை முறையில் செய்யப்பட்டது. சும்மா குடிக்கலாம், நாங்கள் ஐஸ் கட்டி போட்டு குடித்தா நல்லா இருக்கிறதுக்காண்டி ஐஸ் கட்டி போட்டு குடிக்கிறோம். இந்த முட்டை அடிக்கிற கிடைக்கணும் யோசிக்காங்க. சரி, காணும் பழம்பழ ஜூஸ் இருக்கு, குடிச்சு பாம்பா எப்படி இருக்கான்னு சொல்லி. குடிக்கேக்க அந்த ஒரே வெள்ளத்துக்கு குடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். விட்டு விட்டு குடிக்க கேட்க அந்த கயத்தன் மாதிரி இது பரம்பரையில் இருக்கிறது. அவனுக்கு பறக்குது கண்ணுக்கு, அவனுக்கு கழுவி நான் அனுப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். இப்போ நாங்கள் சுடுவோம், ஈஸியாக பணங்க திருப்பத்துக்கு ஒரு தடி ஒன்று வெட்டி சீவி அதுக்கு குத்தி வச்சுருக்கோம் பாருங்க. வந்தா ஈஸி திருப்புறதுக்கு, இல்லாட்டி நாங்கள் கையால் சுட 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 திருப்பி கொண்டு போகணும். பணங்க சாப்பிட்றோம் இல்லையோட விளாட மண்டைக்கு ரொம்ப ரெண்டு முறையுமே தான் கிடக்கு இந்த மண்டையும் இந்த பணங்காயும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பரங்காய் பணியாரத்துக்கு செஞ்சு வாங்க வேணுவானன் மா குழச்சி கொண்டிருக்கிறார் பரங்காய் பணியாரம் சொல்கிறதுக்கு. அடுத்து செஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் சுட்டு கொண்டிருக்கோம் தனியை சாப்பிட்றதுக்கு பாருங்க. இந்தா அந்த வடித்து வடித்து வேற ஒன்று நல்லா அந்த வழியாக நுரையெல்லாம் வரும். வந்தோடனே பனங்காய் சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். பனம்பழத்தில் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் விட்டமின் சி, கல்சியம், பொட்டாசியம், அயன், பீட்டா கரோட்டின்னு சொல்கிற விட்டமின் ஏ வகையான விட்டமின்கள் இருக்குது. அந்த பனம்பழம் சாப்பிட்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்பார திறனை கூட்டமன்னு சொல்லி சொல்லினோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான உயிர்ச்சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக என்னென்னு சொன்னால் கற்பனை பெண்கள் பித்தப்பை பாதிப்பு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இடத்துல படித்தேன். அதையும் கூட சொல்லிக்கொள்கிறேன் என்ன சொன்னால் சில சில விஷயங்கள்லாம் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கான சொல்லிக்கொள்கிறேன். சொன்னால் பனம்பழத்தை சுட்டாச்சு பாருங்க, இந்த பழம் வந்துட்டுது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பணங்க அப்படியே தானே சுட்டு சாப்பிடக்கலையும் சேர்த்து சாப்பிடுவோம். என்ன ஆரம்பிச்சுன்னு சொன்னால் சரியான சூடாக இருக்குது, இப்போ சாப்பிடுவோம்னு இருக்கலாம். நேரம் இருட்டி போடும், இருட்டினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிச்சம் இல்லை, அதனால் வீடியோ கிளியர்லாம் வந்துடும். அது கண்டிப்பாக நாங்கள் பணங்க பணியாரத்தை சுட்டு சாப்பிட்டு போட்டு அவரை சேர்த்து சாப்பிடுவோம். இருக்கும் விட்ரா, அது யாரு இருக்காது தாளிக்க புரியாது அது ஓட்டு. பாஸ் நீ பாஸ் அது போற வலிச்சு வச்சாண்டு வெளியே இருந்தாலும் வெட்டி என்ன சொல்றீங்களோ சாப்பிட்டு பாப்போம். இதுக்கப்புறம் மூன்று தரம் சாப்பிட்டுட்டேன், மூன்று தரம் மூன்று சாப்பிட்டுட்டேன். சாப்பிடல என்னன்னு சொன்னா சுட்டோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சாதமான கயர்த்தன் வருது. அதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சுட்டு ஆறுனா அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு சாம்பிளுக்கு முடிச்சுட்டு உங்களை காட்டிட்டேன். எம்மி செஞ்சு சாப்பிடணும். அடுத்த பார்த்தீங்கன்னா பனங்க சுட்ட பனங்க இருக்கணும். எடுத்து வந்து பாருங்க, இந்த வந்து சாப்பிட்டு பாருவா, வேற லெவலில் இருக்கு மேடம். இப்போ நாங்கள் பிச்சு வலித்தோடு எல்லாம்
பிச்சரிஞ்சிட்டு பார்த்தீங்க சொன்னால் அடுத்தது சுட்ட பலமண பேர் சாப்பிட்டு பாபம் எனக்கு அந்த பனங்காய் பணியாரம் விட இது நல்லா கிடக்கு உண்மையான சொல்கிறேன் நல்லா கிடக்கு எனக்கு பனம்பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் உடுப்பு துவைக்கிறதுக்கு வேறு சவுக்காரம் இல்லாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுக்காரம் பயன்படுத்திக்கிறேன் அப்படி நிறைய தகவல்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிக்கொள்கிறேன் ஆனால் உண்டு இந்த சாப்பிட முடிஞ்சோன்னா அது கைக்குது கயறுண்டு அதான் இதாக இருக்குது மிச்சபடியும் இந்த சாப்பிடைக்கு ஒரு நல்ல இனிப்பு தன்மையோடு இருக்குது சாதுவான இனிப்பு தன்மையோட எப்படி கிடைக்கும் முதல்ல காட்டு முதல்ல காட்டு எப்படி இருக்கு விசுக்கோத்து காட்டு விசுக்கோத்து ஒருவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்சு முடிஞ்சுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே சாப்பிடுங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக தெரியாது இந்த கயத்தன்மையாக இருக்கும் அதே ஆறுனா அப்புறம் இல்லாட்டி அடுத்த நான் வச்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் உண்மையா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன சுட்ட பனங்காய் சாப்பிட்றாங்க சுட்ட பனங்காய் பார்த்தீங்கன்னா இனிப்பு தனிமையோடு இருக்குது அதுவும் இந்த கயத்தன்மை தான் சில சில பனங்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கயராகவும் இருக்கும் சில நல்ல இனிப்பாகவும் இருக்கும் நீங்கள் பனங்காய் எடுக்கிறதையும் பொறுத்து இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க பனம்பழம் ஜூஸ் குடிச்சினாங்க அதுவும் பரவாயில்லை சாதாரண டேஸ்ட்டோடு இருந்தது நீங்கள் சாப்பிட்டது பனங்காய் பணியாக எப்படி இருந்தது நோட்டிபிகேஷன் இருக்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க ஓகே.